ஹரே கிருஷ்ணா. இன்றைய பாசுரம் மாலே மணிவண்ணா. அதாவது மாலே அப்படின்னா பேரன்புக்குரியவனே, மணி போன்ற நிறத்தை உடையவனே அப்படின்னு அழைக்கிறாங்க. மார்கழி நீராடுவான், நீராடுவதற்கான முன்னோர் செய்த சொன்ன முறைமைகளை எல்லாம் கேட்பாயானால் நாங்கள் சொல்லுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலையார் செய்வனக செய்வன்கள் வேண்டுவன கேட்டியல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. அதாவது உலகத்தையெல்லாம் நடுங்க செய்விக்கக்கூடிய ஒலியை எழுப்புகின்ற உன் பாஞ்ச சன்னியம், அது போன்ற சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாறை, அது அந்த பெரும்பறை ஆகியவற்றையெல்லாம் நாங்கள் திருப்பல்லாண்டு பாடுகின்றோம். கோலவிளக்கே கொடியே விதானமே அப்படின்னு சொல்கிறா. கோலவிளக்கு கொடி விதானம் ஆகியவற்றை எங்களுக்கு தந்தருள மாட்டாயான்னு கேட்குறா. ஆலிநிலையான்னு சொல்லியிருக்கா. அதாவது திரு ஆலிநிலையில் எழுந்தருளியிருக்கும் பெருமாள், அவர் வந்து தன் வயிற்றில் பிரளய காலத்தில் உலகத்தையெல்லாம் மடக்கி கொண்டிருப்பாராம். அப்படிப்பட்ட பெருமாளை இங்கே அட்ரஸ் பண்ணுறா ஆண்டாள். ஸோ இமேஜரியாக நான் வந்து ஆலிநிலையை தான் எடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு கொடி விதானம் விளக்கு ஆகியவற்றெல்லாம் சின்ன சின்னதாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படியெல்லாம் அலங்கரிங்க. கோதை சொன்ன பாடல் கேட்டுக்கொண்டே கோலம் போடலாம் வாசலிலே வாருங்கள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, சால பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே, சால பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே, கோல விளக்கே கோல விளக்கே கொடிய விதானமே, கோல விளக்கே கொடிய விதானமே, ஆலின் நிலையாய் அருளேலோரம் பாவாய் ஆ.